الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. خير أنبانا شهود الكليه நேற்று நிக்காக எல்லாம் மோதி முடிஞ்சு பொண்ணை கூட்டிக் கொண்டு போய்த்து மாப்பிள்ள விட்டு போய்த்தும்னா இப்பொழுது கணவன் மனைவியாக வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்ப கிளாஸுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், நிக்காஹுடைய நோக்கம் வெறுமனே தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு பரம்பரையை உருவாக்கி விட்டு போவதுதான் நிக்காஹுடைய நோக்கம், உண்மையான நோக்கம். பந்தோரே, குடும்பம் கட்டியெழுப்பப்படணும் என்றிருந்தால் என்ன வேணும்? தனி ஒரு ஆளால எதையுமே செய்ய முடியாது. உலகத்தில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவதாக இருந்தாலும் பல பேருடைய சப்போர்ட் தேவைப்படும். டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும், பைனான்சியல் சப்போர்ட் தேவைப்படும், ஹியூமன் ரிசோர்ஸ் சப்போர்ட் தேவைப்படும். எந்த ஒரு வேலையும் தனியே செய்யலாம். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு குடும்பத்தை கட்டி அனுப்புவதாக இருந்தால் இதே ஒரு சிங்கிள் பர்சனால ஒரு நாளும் செய்ய முடியாது. இதுக்கு பல பேருடைய சப்போர்ட் தேவைப்படும். அதுல மெயின் ஆக்டர்ஸ்மா ரெண்டு பேர் தான் கணவன் மனைவி. மெயின் ஆக்டர்ஸ்மா ரெண்டு பேர் தான் கணவன் மனைவி. இவங்க ரெண்டு பேருடைய அந்த கோஆபரேஷன்ல தான் என்ன செய்யப்படும், இது அப்படியே கட்டி எடுக்கும். ஒரு பிசினஸ் ரெண்டு பார்ட்னர் ஒத்துமை இல்லண்டா கயாமத்து வரைக்கும் அந்த பிசினஸ் என்ன செய்ய மாட்டாது, டெவலப் ஆக மாட்டாது. அதே இடத்துல பிசினஸ் இருக்கும். பிசினஸ் கீழே போகவே இல்லாம மேல வராது ஒரு நாள். இதுதான் தியரி. ரெண்டு பார்ட்னர், இந்த பார்ட்னருக்கு ஒரு குறிப்பிக்கும், அந்த பார்ட்னருக்கு குறிப்பிக்கும், அங்க என்ன இருக்கும், அங்க புறம் பேசுறதும், முகைபத்து கழிச்சதும், கோல் செல்றதும், அவரை பத்தி டிசைஸ் பண்றதும் இதுதான் இருக்கும். இதே போலத்தான் கணவன் மனைவி. என் வீட்டில் உள்ள பிள்ளைக்கிறாங்களே, என் ஆபீஸ்ல உள்ள எம்ப்ளாயி மாதிரி தான், சேம், எந்த வித்தியாசமும் இல்ல. அவன் பாப்பா எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கணும். யாரு பாப்பாரு? யாரு? எம்ப்ளாயிஸுக்கு வேணும், மேலுக்குள்ள டிரெக்டரும் ஒத்துமைக்க கூடாது. அவங்களுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் அவருக்கு என்ன செய்யணும், அதுல கூதற்காயிரும். அவங்க ரெண்டு எல்லாரும் ஒத்துமான சேர்ந்தா ஒண்ணும் செய்யலாம். இந்த டிரெக்டர் ஹாமண்டுவார், அவர் ஏதாண்டுவாரு, அவர் செய்வார் செய்ய நிசைவர் வானம் பண்ணுவாரு, பிரச்சனையா. அதே போலத்தான் குடும்பத்தில் உம்ப வாப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இரவும் வேணும், பகலும் வேணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இரவு மட்டும் இருந்தாலும் உலகம் இயங்காது, பகல் மட்டும் இருந்தாலும் உலகம் இயங்காது. قل ان كان قل ان جعل الله عليكم الليل سربدا الى يوم القيامه قيامத்துடைய நாள் வரைக்கும் பகல் பகலாகவே இருக்கும் என்றிருந்தா இந்த உலகம் இயங்காது. கயாமத்து வரைக்கும் இருட்டு என்னாகும்? ஒரு நாளைக்கு எப்படியோ ஒயின் முடியும், ஜென்ரேட் எல்லாம் முடியும், பிளான்ட் பவர் பிளான்ட் எல்லாம் எல்லாம் கரை பிடிச்சு நாசமாயிடும். என்ன செய்ய போறீங்க இப்ப? உலகம் قل ان جعل الله عليكم النهار سربدا கயாமத்து வரைக்கும் பகல் பகலாகவே இருக்குது. பெட்டாளின்னு யாரும் வருவாங்களா வீட்டுக்கு? பெட்டாளின்னு யாரும் மட்டும் வருவாங்களா? கடையாறு போடுவாங்களா? அங்கேயும் பகல் வரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நான் பகலே நிறைவே மாத்தி மாத்தி வச்சிருக்கிறேன் உங்களை மாத்திரத்துக்கு. இதே போலத்தான் படைச்சவன் சொல்றான், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் படைத்து ரெண்டும் ஒன்றுதான், வித்தியாசம் இல்லை. அது பேய், இது பிசாசியும் அல்ல, ரெண்டும் மனிதன், ரெண்டும் உண்டு உண்டே தான். ஆனா ரெண்டு பேர்கிட்டையும் சில தன்மைகளை வச்சிருக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு கோபம் வந்தா கை கால் வீசிப்படும், சும்மா கிளாசத்துக்கு அடிப்பாரு, புட்டுவத்துக்கு அடிப்பாரு, செய்வாரு. பொம்பளைக்கு கோபம் வந்தா அவளை தன்மை அப்படியே என்ன செய்யும்,
அது ஒரு வகையான கோபம். அந்த கோபத்தை வர்ணிக்கவும் மேலாது. அங்கே கோபம் வந்தா இதுல ஹீட் ஆயிடும். அல்லாஹ் அப்படித்தான் படிச்சுக்கல. இது ஹதீஸ் எல்லாம் வித்தியாசமான முறை, வித்தியாசமான தன்மை. குர்ஆனுடைய பெரிய தன்மை தான் சுருக்க மறந்துடுவான். என்ன மறந்துடுவார்? சுருக்க மறந்துடுவார். ஆனா கல்யாணம் முடிச்சு 50 வருஷம் பழசானம் மும்பளைக்கும் தெரியும். என் மாப்பிள்ள முதல் நாள் ராவி எதை உடுத்து வந்தாரு, ஆனா உங்களுக்கே தெரியாமே என்ன கலர் ஜும்பா உடுத்துரு, என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, என்ன வாசம் அடிச்சுச்சு எல்லாம் தெரியும். அது மறக்காது. அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுத்தான் நீங்க இந்த ரெண்டுக்கு மத்தியில கோஆபரேஷன் இப்ப வேணும். இதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு சில பொறுப்பிக்குது, அவக்கு சில பொறுப்பிக்குது. இன்றைக்கு நாம பேசுவோம் எனக்குள்ள பொறுப்பெண்ணா, நாளைக்கு நாம பேசுவோம் அவக்குள்ள பொறுப்பெண்ணா. எனக்குள்ள முதலாவது பொறுப்பு இஸ்லாம் மூணு வகையான பொறுப்புகளை சுருக்கமா தந்திக்குது. முதலாவது பொறுப்பு நான் சொன்ன நேற்று அக்கமடேஷன், அவருக்கு நீங்க அக்கமடேஷன் கொடுத்தா அது அவட ரைட்ஸ். யார ரைட்ஸ்? யார ரைட்ஸ்? வைஃப் த ரைட்ஸ். அது சீக்கன் டிமாண்ட் அவர் கேட்கணும். எனக்கே ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும், நான் செப்பரேட்ஸாக இருக்க போறேன், எனக்கு வேணும் என்று சொன்னால் நீங்க கொடுத்தே ஆகணும். நோ சாய்ஸ். ஊட பிடிக்கணும், ஊடு இருக்கணும் உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு. அவட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு அல்ல. அதுக்கு தான் சொல்லிக்குது, உனக்கு யாருக்கு செலவு கொடுக்கிறோமோ அங்க வச்சு முடிச்சு போடு சொல்லி. எலியவன் யானை வளர்க்கல வாப்பா, யார் வளர்க்கிற யானை? அவனே எலி ஏல, அவனுக்கு யானை வளர்க்க பிடிக்கும். அது தின்ற தின்னுக்கு, எது தின்ற தின்னுக்கு? இவர் 5000 சம்பளம் எடுக்கிறாரு, அவருக்கு வேணும் என்ன மேக்கப் பண்றதுக்கு 6000 ரூபாய்க்கு சாமான மாஸ்டருக்கு எங்க போவாங்க இப்ப? இது எளியவன் யானை வளர்த்த கதை அல்லது உங்களை சம்பளம் வைக்கிறே யானைக்கு ஈக்கிள் அடிச்ச மாதிரி. தெரியுமா ஈக்கிள் இருந்தா யானை கடிச்சா பிடிக்கும், அது மாதிரி. அதனால தான் சொல்லிக்கு, கல்யாணம் முடிச்ச முன் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இது எனக்கு கட்டுப்படுமா, கட்டுப்படி ஆகுமா? ஊடு கொடுக்கணும் உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு. அவ எங்க வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மண்டிக்கு சாப்பாடு, சாப்பாடு கொடுக்கணும் அவன டேஸ்டுக்கு. யார் டேஸ்டுக்கு? அதை நீங்க பாத்துக்கொள்ளணும். நான் சைனா ஒரு சைனால பத்தி நிறைய முடிச்சு வந்தேன், எங்கள முடியாதையை கொடுக்கல, அவருக்கு சைனீஸ் சாப்பாடு தான் கொடுக்கணும். நீங்க சாப்பாட்டு போற கிரீன் டீ கொடுக்கணும். சட்டம், சட்டம் அத்தனை ஃபுல் பேக்கேஜ். சும்மா சாப்பாடு இல்ல, சமைச்ச சாப்பாடு எல்லாம் வாங்கி சமைச்சுக்கும் போது இல்ல, எல்லாம் வாங்கி சமைச்சு தும்போடு சொன்னா கோக்கிக்கும் சம்பளம் கொடுக்கணும் நீங்க தான். சுபா, இது எங்க ரைட்ஸ்? இது இஸ்லாம் சொல்ற ரைட்ஸ். யாருக்கே வாழல் மௌலூதி ரஹு ரிஸ்கு ஹுன்ன, நீங்க ரிஸ்க் கொடுக்கணும் அவங்களுக்கு. மூணாவது பொறுப்பு என்னன்னு சொன்னா அவங்களோட வக்கிஸ்வத்து ஹுன்ன, உடையும் கொடுக்கணும். எங்களை நாட்டை பொறுத்த வரையில எங்களுக்கு வெதர் மாறாது, எங்களுக்கு ஒரே வெதர் தான், எல்லா காலத்துக்கும் ஒரே உடுப்பு செல்லுபடியாகும். ஆனா யூரோப்ப வாழக்கூடிய மக்கள் போய் கேட்ட சொல்லுவாங்க, 6 வெதர் இருக்குது. மழைக்காலம், அதுக்கு தேவையான உடுப்பு. வெயில் காலம், அதுக்கு தேவையான உடுப்பு. விண்டர், கூதல் காலம், அதுக்கு தேவையான உடுப்பு. மத்தென்னா இலையுதிர் காலம், இதுக்கு தேவையான உடுப்பு. 6 வெதர் வரும், 6 வெதருக்கும் தேவையான உடுப்பு நீங்க கொடுத்தே ஆகணும். அது புழக்கத்தில், அந்த ஊர்ல ஊருடைய புழக்கத்தில் ரெண்டு உடுப்பு கொடுப்பது வழக்கம் இருந்தா நீங்க 2 கொடுக்கணும். 3 கொடுப்பது வழக்கம் இருந்தா 3 கொடுக்கணும். வித் த ஷூஸ், இதோட சேர்த்து ஃபுட் வேர் சேர்த்து, ஃபுட் வேர் சேர்த்து. அதுக்கு மேல சொல்றாங்க, அந்த உடுப்புடைய பேக்கேஜில் கையில் உள்ள பேக் இருக்க வேண்டும், பேக்கே கொடுக்கணும், ஹேண்ட் பேக். சொல்லப்பட்டீங்க, சொல்லப்பட்டீங்க. இதெல்லாம் மாமா விட்டு வாங்கி வாங்குறதெல்லாம் நீங்க கொடுக்கணும். இது நீங்க கொடுக்கணும். மனைவிக்கு பெட்ஷீட், பிளங்கெட் கொடுக்கணும். அதுக்கு மேல தலஹானி, அதுக்கு மேல உரை. இது ஹதீஸ். எல்லாம் கொடுக்கணும், ஃபுல் பேக்கேஜ். ஹாஃப் போர்டு இல்ல, ஃபுல் போர்டு. என்ன போர்டு இல்ல? ஹாஃப் போர்டு இல்ல, ஃபுல் போர்டு. ஹலாஸ். எந்த அளவுக்கு அவ மௌத்தான கபருக்கு போற கஃபனும் நீங்க தான் கொடுக்கணும். இதுதான் மூணு விஷயம் நீங்க கம்பல்சரியாக செஞ்சு ஆகோணம். உடுப்பு கொடுக்கோணம் நாட்டினுடைய தரத்தை வச்சு, சாப்பாடு கொடுக்கோணம் அவட தரத்தை வச்சு.